மக்களினுடைய மனம் சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்வது உங்கள் அன்பு மஞ்சுநாதன். எல்லாம் கூட்டம் குறையாம கொண்டப்பூ வாடாம முள்ளு முறியாம முரங்கப்பூ வாடாம ஆணு பொண்ணு பேத்து புதுரு மாமன் மச்சம் பேத்து பொறப்பு அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஏ தமிழ்ல பேசுங்க, ஏன் நம்ம தமிழ் பட்டிமன்றம் நடத்துறோம்? என்னது நாங்க இயப்பிய படிச்சுட்டே வந்திருக்கிற தமிழ்ல பேசுறதுக்கு இல்ல, இங்க என்ன திருச்சிட்டம்பாளம்னு போட்டிருக்குதா மேல? இல்ல இங்க என்ன பெரிய புராண பட்டிமன்றமா நடக்க தமிழ்ல பேசுறதுக்கு என்ன கேட்டிருக்கீங்க? மனுஷன் பொழைக்கிறதுக்கு என்னையா வேணும்? சோறா துணியா இவ்வளவுதானா? அவ்வளவுதான். இதுல என்னமோ உணவாமா உடையாம யாருக்கே வேணும் உணவு உடை கிடையுமே. மனுஷன் பொழைக்கணும்னா முதல்ல என்ன முக்கியம் தெரியுமா? என்ன வேணும்? அன்பு, பண்பு, கருணை, பாசம், நேசம் போன்ற நல்ல குணங்கள் வேணும் ஐயா. அந்த நல்ல குணங்கள் இருந்தா மனுஷன் நல்லா பொழைக்கலாம். அதைத்தான் நாங்க உணவுன்னு சொல்றோம். வீட்டுல இருந்து கிளம்பும் போதே தாவாரம் பட்டாருன்னு தலையில அடிச்சது. சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு கூட்டுட்டு அக்கடால போகும்போது நலவாசப்படி மண்டையில அடிச்சதுன்னா அந்த காரி விளங்காது, ஓப்படாது, கம்முனு வீட்டு திரும்பி வந்துடும். சகுனத்தடை, சகுனத்தடை. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க? போய் ஆக வேணும், வேற வழி இல்லை. அப்படின்னா நிறைஞ்ச சொம்புல ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு போனோம்னா சகுன தண்ணி போயிரு. அப்புறம் தாவாரம் அடிச்சதுன்னு திரும்பி பார்த்து எங்க கூட்ட அங்காள பரமேஸ்வரி ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து கொடுத்தா, வாங்கி குடிச்சிட்டு நாலெட்டு வச்சனக்கா நாலே எட்டுத்த தட்டுப்போர் சந்தில இருந்து சாரப்பாம் பொண்ணு சார சாரன்னு குறுக்க போகுது. பாம்பு, பெரிய பாம்பு, அத்தான் தண்டி. அடிக்கு என்னடா பாம்ப பாத்துட்டு போனாலும் காரி ஆகாது. ஒரு பொண்ணு பார்க்க போற பக்கம், ஒரு சோசிங் கேக் போற பக்கம், ஒரு புள்ள திரட்டு சீருக்கு போற பக்கம், ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு கடங்கேக்கு போனாலும் பாம்ப கண்டு போன காரியமாகாது. சரி, என்னடா பாம்பு போகுதே பாப்பா அப்படின்னு எங்க வீட்டு பரமேஸ்வரி பழையபடி ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து கொடுத்தா, வாங்கி குடிச்சுப்பிட்டு இன்னைக்கு காலையிலேயே சூரியன் எஃப்எம்ல என்ன சொன்ன, அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டம் நீடிப்பதால் போகின்ற இடத்திலே வார்த்தைகளை பார்த்து விட வேண்டும் சொன்னேன். ஆனா என்ன பண்ணி போடுது, எங்க அப்ப முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டிக்காரனுக்கு நீ கண்ணாளம் வச்சுக்கிறாங்க, அந்த கல்யாணம் வச்சு சந்தோஷத்துல அவன் இருப்பான், எல்லா பிரச்சனையும் அவன் பாத்துக்குவான்னு அங்கிருந்து பஸ் புடிச்சிட்டு இங்க வந்தா ராகி ஏழரை ரெண்டு ரயிலேறி வந்து உட்காந்துருக்கோம். அது பாருங்க, அந்த புள்ள எந்திரிச்சு சொல்லி பாருங்க, கூளை குடிக்க எடுக்குமாமா, குட்டக்கலப்ப காட்டை கெடுக்குமாமா, ஆலயத்தை முத்திரிப்பிடியாட்டு இருக்குது. இது சொல்லுதாமா உடை உடைன்னு? நாங்க உடை வேண்டான்னு சொல்லல, உடை வேண்டான்னு சொல்லல, ஆனால் உயிர் வாழ்வதற்கு தேவை உணவு. அதுதான் அடிப்படையில காத்தாலிருந்து பொழுதுக்கு சோறுதுங்க. அது எத்தனை நாளைக்கு? 12 நாள் நல்லுசுறு 48 நாள். ஆமா, 48 நாளைக்கு அதாவது வீட்டுல அண்ணன் தம்பி ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு பங்கு பங்காளி சண்டை வந்துட்டா, அந்த ஆயாளோ அந்த அப்பனோ ரோஷத்துக்கு வாக்குப்பட்டவி எல்லாம் 48 நாளைக்கு சோறு தண்ணி திங்காது இருந்து செத்து போவாங்கன்னு எங்க அப்பத்தான் சொல்லிக்கிறா. அப்போ அந்த உணவுங்கிறதா மனிதனுக்கு அடிப்படை தேவையா இருக்குது. காத்தால் 5 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி 10 மணி 12 மணி வரைக்கும் யாருக்கு ஐயா பாடுபடுறோம்? யாருக்கு பாடுபடுறோம்? பாலா போன இந்த பவத்துக்கு பாடுபடுறோம். நன்றி கெட்டவ வருது நல்லதா? நாம் நன்றி கெட்டதனா ஆனா அன்னாடு பழைய சோறு குடிக்கிறவே, இட்லி திங்கிறவே, இன்னைக்கு பிரயாணி தின்றுக்கிறானே, ஒரு நாளைக்கு பசிக்காம இருக்கலாம் நினைக்குதா? கொள்ளையில போனது மத்தியானமே பசி தொலையுது. 5 மணிக்கு எந்திரிச்சு ஊடு வாச கூட்டி வாச தொலைச்சு வச்சோம், கோலம் போட்டு சட்டிவாணி கிளவி, பசங்களை பள்ளிக்கூடம் தாட்டி, புருஷனை வேலைக்கு தாட்டி, 9 மணிக்கு பொம்பளை தூக்கு சட்டியில் தண்ணி ஊச்சி போட்டு ஓடுறாய, விவசாய கூலி வேலைக்கு ஓடுறா, எனத்துக்கு ஓடுறா, இந்த கருமத்தை நிரப்புறதுக்குத்தான் ஓடுறா. அப்ப அடிப்படையில் எது தேவையா இருக்குது? சோறு. ஏன்னா அப்ப அழகா உட்கார்ந்துருக்கிறாரு முருகப்பெருமான், அவர் என்ன துணி இல்லைன்னா பழனி மேல வைக்கு வந்தாரு. அதானே, ஒரு கோவணம் இருந்தாலும் போதும், ஆனா பழத்துக்காக தானே போய் நின்னாரு. எது போனார்? பழனி மேல சாப்பாட்டுக்காக தானே போய் நின்னாரு. அந்த ஞான பழம் கிடைக்கலன்னு சொல்லித்தானே மலையேறி போய் நின்ன மலையாண்டி. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி, வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி ஆண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி. அந்த சிவனாண்டி மகனாக பிறந்த அந்த ஆண்டி எதற்காக மலையேறி போனாண்டி? ஞான பழம் வேண்டி போனாண்டின்னு சொன்னா அப்போ கடவுளுக்கே சோறு பெருசு. அப்ப நம்மளுக்கெல்லாம் சோறு பெருசு இல்லையா?
எதுக்குள்ள வச்சான் சொக்க? மலை ஏறி மண்ணு வெட்ட போனாலும் மடியில சோத்த வச்சான் சொக்கன்னு சொன்னான். ஆத்துக்குள்ள அழகரை தேடினாலும் சோத்துக்குள்ள இருக்காரா சொக்கலிங்கம்னா. அப்போ அந்த சோறு தாங்க. இந்த நன்றி பத்தி நீங்க பேசுனீங்க. எங்க ஊர்லயும் ஒரு நன்றி மறவாத அருமை சகோதரர் ஒருத்தர் இருந்தார். அந்த காதல் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு ஒடியாந்துருச்சு அந்த நாயி. எந்த நாயி? அதான் அந்த நாயி. ரெண்டு கால் நாயி. ரெண்டு கால் நாயி அது வந்து எங்க ஊட படிச்சுதது. அடே நான் இப்படி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு எல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க மச்சான். ஏதோ ஒரு வீட்டு வாசல வாடகை புடிச்சு மண்ணெண்ணையும் எனக்கும் என் மனைவிக்கும் ஏற்பட்ட மன வருத்தத்தால் நான் சாகிறேன். சாவுக்கு யாரும் காரணம் இல்ல. அது வரைக்கும் யோசித்துக்கு பிறந்தவ ஒழுக்கமாத்த எழுதியிருக்கிறேன். கீழே என்ன எழுதியிருக்கிறான்னா, பின் குறிப்பு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்து உதவிய மாப்பிளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு நன்றின்னு எழுதி வச்சுக்கிறேன். பச்சாண்டா கொல்லி உங்களுக்கு. போலீஸ்கார் வர்றாரு நடு சாமத்துல, ரொட்டு ரொட்டுன்னு கதவை தட்டுறாரு. காவையா மஞ்சுநாதன்? நான் தானுங்க மஞ்சுநாதன். ஏனுங்க பட்டிமன்றம் நடத்தணுமா? பட்டிமன்றம் நடத்த வேண்டாம், லட்டிமன்றம் நடத்திட்டு வாங்க கூட்டிட்டு போயிட்டாரு. நன்றி இப்படி காமிக்கிறாயா தமிழே? பஸ்ல வாரங்கா எங்க போனாலும் பிரச்சனை தான். பஸ் ஏறி வேற எடுத்த ரெண்டு பொம்பளையோ போட்டா அப்படியே அங்கேயே கொண்டை அறுத்து கோளுக்கு போலக்குது. இந்தாயா குடுமி அந்தாயா கையில் இருக்குது, அந்தாயா குடுமி இந்தாயா கையில் இருக்குது. ஒருத்தி என்னங்கிற, ஏய் சன்னால சாத்து, குளிர் நட்டுக்குது. ஐயோ நட்டுக்குது எனக்கு, சன்னால சாத்து செத்து போவனுங்கிற ஒருத்தி. இன்னொருத்தி சொல்றா சன்னலை துறோம், துறல சன்னல எனக்கு காத்து வலின்னு நான் செத்து போவேன், எனக்கு பிரஷர் இருக்குது. ஐயோ துறோம் கண்டக்டர் அழுகிறேன். ஐயா அம்மா தாயே, 1.5 லட்சம் கட்டி இப்பதாம வேலைக்கு சேர்ந்துருக்குறேன், இன்னும் நம்பருக்கு கன்ஃபார்ம் ஆகலம்மா, 3 மாசம் சம்பளம் வரலம்மா, அம்மா சண்டை போடாதவா, ஜன்னலை பிச்சு போட. அவன் அழுது புலம்புறிய. டிரைவர் கேட்டிருக்கிறேன், என்னடா சத்தா, வாட் ப்ராப்ளம் அப்படின்னா, அவன் இவன் சொல்லியிருக்கிறேன், இப்படி இப்படி இந்த அம்மா ஜன்னலை திறக்க சொல்லுது, அந்த அம்மா ஜன்னலை சாத்த சொல்லுது, வாட் கேன் ஐ டூன்னு இருக்கிறேன். இவன் நோ ப்ராப்ளம், நான் சொல்றேன் கேளு. 1/2 மணி நேரம் ஜன்னலை சாத்து ஒண்ணு தொலைட்டு, 1/2 மணி நேரம் ஜன்னலை துற இன்னொன்னு தொலைட்டு. அவன் சொல்லியிருக்கிறேன், டே ரெண்டு எவன் பொண்டாட்டிகளாடா டே அப்பா, வேலைக்கு உழை வச்சிரு போல் இருக்குது. அவன் ரெண்டு எம்பொண்டாட்டிதா, ரெண்டு என்னடாதான் வீட்டுலதான் தும்பு பண்றாளுங்கன்னு இங்கேயும் வந்து கொள்றாளுவோ, சாவிட்டுடு. அப்புறம் நீ என்ன வேணுவே கொளுத்தியா இருக்கிற பாத்துக்கிறேன். ஆசை கோயில் இல்லாத ஊர்ல கூட பொண்ணு கட்டிடலாங்க. கல்யாணம் முடிக்காத பசங்களே, குழந்தை இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டிடுறதீங்க. அது எப்படி தெரியுமா? பீஸ் இல்லாம பிரியாணி திங்கிற மாதிரி இருக்கு அது. ஒரு குழந்தையா வேணும், அதுக்கு வேண்டி உனக்கெல்லாம் எத்தனை குழந்தையான்னு கேட்கப்படாது. பீஸ் இல்லாம பிரியாணி திங்கிற மாதிரி உனக்கெல்லாம் எத்தனை குழந்தையானாலும் நீ பார்த்து கேட்கப்படாது. ஏன்னா எங்க மாமனார் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணவே இல்லை. முடிச்சுட்டார் 3 ஆடை. நான் கட்டினது 3வது. பாடுவதை ஒருத்தன், பணையும் கட்டுறது ஒருத்தன், பேசுறது நானு, காப்பி எது குடிக்குதுன்னு பாரு. வரும் உங்களுக்கும் வரும். ஒரு மனுஷனா பிறக்கிறது ஒருக்கா, இன்னொரு கை யாரும் பிறக்க போறது இல்லைங்க. ஆண்டவன் அருணாலே அவன் கையால் அவன் பாதம் செய்து விடலாம். அந்த ஆண்டவன் அருளாலே கிடைக்கப்பட்ட மிக அரிதான வாழ்க்கை மனித வாழ்க்கை. அரிது அரிது மனிதனாய் பிறத்தல் அரிது. அதை விட அரிது என்ன? செவிடு குருடு வேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னா. அப்படி அரிதாக பிறக்கப்பட்ட இந்த மானிட வாழ்க்கையிலே எதை வச்சியா நம்ம பிழைக்கணும்? 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? 10,000 பேர்த்துக்கு சோறு சும்மா போடுறேன், எனக்கு கிடைக்குமா சொர்க்கம்?
ஏய் 100,000 கல்யாணம் சும்மா பண்ணி வச்சிருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்காது. யாருக்குடா கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? திருமூலர் திருமந்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார், எவனொருவன் தான் பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் சாகும் வரை சோறு போடுகிறானோ அவனுக்கே சொர்க்கவாசல் திறந்திருக்கும் சொன்னாயா? அவனுக்கு இருக்கும்போது போட மாட்டான் நாயி, செத்து போனதுக்கு பிற்பாடு. ஆடி மாசம் அமாவாசை அன்னைக்கு நல்ல தலவாழை இலை வெட்டி போட்டு, எங்க அம்மாளுக்கு ஆயாசப்படா பிடிக்குமே, எங்க அப்ப வடையினா திம்பானே, அப்பா அம்மா ஆனா இருக்கும்போது போட்டையாடா, இருக்கும்போது கஞ்சி கூட ஊத்தமா, கஞ்சி பச்சை தண்ணி இல்ல, மொட்டை கம்மஞ்சோத்த மோர் மறைக்குமாமா, மொட்டத்தால நாட்ட காய் மறைக்குமாமா, எப்படி இருக்கும்போது பச்சை தண்ணி ஊத்தமாண்டா, செத்ததுக்கு பிற்பாடு சோத்த போட்டு போட்டு என்ன பெருமை, என்னையா பெருமை? வந்துருச்சா காக்கா? இன்னாரத்துக்குமா பறக்குது வந்துருச்சு காக்கா. என்ன பெருமை மனுஷனுக்கு? 10 மாசம் எல்லாரும் பெக்கற மாதிரி தானே உங்க அம்மா உன்னை பெத்து வளர்த்தி ஆள் பண்ணிருப்பா, 25 வருஷம் காப்பாத்துறாயா? எப்படி இருக்கிறா அண்ணன் தம்பியோ? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ்ந்தாலும் மாறாத பாசமடா, 100 ஆண்டு வாழ்ந்தாலும் மாறாத பாசம்னு அண்ணன் தம்பி 4 பேர் அத்தனை ஒத்துமையா இருந்தாங்க ஐயா. என்னைக்கு இந்த மகராசி எடுத்து காலை வச்சாலோ, ஒருத்தன் வடக்க போனே, ஒருத்தன் தெக்க போனே, ஒருத்தன் கிழக்க போனே, ஒருத்தன் மேக்க போனே, அதுவும் பாருங்க பொம்பளைகளுக்கு என்னதான் நீங்க தங்கம் தங்கமா பெருசன் கூட்டம், வருஷம் ஒரு வைர மூக்குத்தி வாங்கி கொடுத்தாலும் சரி, வைர கம்மல் வாங்கி போட்டாலும் சரி, சோறு தங்க வட்டல போட்டு தின ஊட்டி விட்டாலும் சரி, யாரு மேல பாச ஜாஸ்தினா இந்த அப்பன் ஆண்டவன் முருகப்பெருமா மேல ஆணையா சொல்றேன், அவ அப்பனம்மா மேலதான் பாசம் ஜாஸ்தி. இத்தனை பேர் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கெல்லாம் பாசம் ஓடிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். டீ சாப்பிட்டுங்க. இல்லை வேணாம், வேணாமா? பாட்டு வேற இடையில் பாடுறது, நீ மானமுள்ள பொண்டு என்ன மாறுதையில கேட்டாங்கோ, அந்த மாய வாரத்தில கேட்டாங்கோ, அந்த ரெட்டி பட்டியில் கேட்டாங்கோ, அந்த பாலக்கோட்டில கேட்டாங்கோ, அந்த தருமபுரியில் கேட்டாங்கோ, இத்தனை ஊர்ல பொண்ணு கேட்டானே, உள்ளூருக்குள்ள பாப்பிரெட்டி பட்டியில அவனால உன்னை கேட்டானா? கேட்க மாட்டேன், ஏன்னா அவனுக்கு தெரியே இது மூடி வச்ச மத்தாலே, இது அம்மா வாய திறந்தா தஞ்சாவூர் தவளு, 2 பேருக்கு இடையில மாட்டிட்டோம்னா இறுக்கி வார் புடிச்சு போடுவான்னு, அதனாலதான் இங்கேயே பொண்ணுச்சுக்காது கேரளா போய் போய் அந்த போண்டா கோழியில் கட்டிக்கிட்டு வர்றோம், அது முட்டிட்டு முட்டிட்டு ஓடுது, இவன் கட்டிட்டு கட்டிட்டு வேற, அது முட்டிட்டு முட்டிட்டு ஓடுது, காலம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, இருக்கும் வரைக்கும். அப்புறம் பெருமை, ஒரு கல்யாணம் மூச்ச புதுசுல கல்யாணத்துக்கு பொண்ணு பாட்டுக்கிறாங்க, அந்த பொள்ளைய கேட்குறாங்க, உங்களுக்கு மாமியை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? மாமியால் கேட்குறாங்க, உனக்கு மருமகள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி வச்சுங்குவேன். அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் வந்து பையன் வந்து எம்பிஏ படிச்சிருக்கோனுங்க, இந்த கல்யாண மாலையில் போட்டு பார்த்தீங்கன்னு தெரியும், பையன் வந்து எம்பிஏ படிச்சிருக்கோனுங்க, நல்ல குணம் உள்ளவனுங்க, நல்ல இருப்பானுங்க, போட்ட சோட்டமான மனுஷனுங்க, இருக்கிறவனால குறங்காட்டிருக்கிறானா, ஒரு இது 6 கால் பொண்ணை பற்றி வச்சுக்கிறாளா, வாட்ட சோட்டமாக இருப்பாருங்க, நல்ல குணம் இருக்குதுங்க, எங்களுக்கு பொருத்தமான மணமகள் இருந்தால் போதுங்க. அதே மாதிரி அவளை கேட்குறாங்க, நல்ல சொத்து பத்தோடு வேணும், 10 ஏக்கரை பூமி இருக்கணும், 100 நகை ஓட்டு வரணும். ஆறு மாமியா கறி மறுபோல் கேட்குறேன், உனக்கு எப்படி மாமியா வேணுங்க? எனக்கு மாமியா வேணுங்க, அவன் இருக்கணுமே இருக்கக்கூடாதா? இருக்கணுங்க, உசுரோடு இருக்கிறத விட செவத்தில் போட்டாவாரு தான் நம்ம சந்தோஷப்படுவேனுங்க. அப்படி கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, புருஷன் சொல்கிறேன் ஏண்டி 10 வருஷம் ஆச்சா கல்யாணமாகி,
எங்க அம்மாவை நீ ஒரு துணியால் மதிக்கிறியா? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதாடி. புருஷன் கேட்குறேன், அவ சொல்ற நானா மதிக்க மாட்டேன்னு சொல்றேன், உங்க அம்மாவை காத்தாலை சாவ சொல்லு, எடுத்து போட்டா வெடுத்து ஆணியில மாட்டி ஆடி மாசம் தவறாத பூ போட்டு மாலை சந்தனம் பூசி விபூதி குங்குமம் வச்சு கும்பிடல என் பேரனை மாத்தி வச்சுக்கிறேங்கிறா. ஏன் மாமியான்னு சொன்னா உனக்கு என்ன பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற தீவிரவாதியா? ஏன் மருமகளுக்கு கசக்குது? மருமகன்னு சொன்னா மாமியாளுக்கு ஏன் கசக்குது? என்ன பிரச்சனைங்க பெருசா வந்துருது வீட்டுல? இந்த பாலா போன சோத்து பிரச்சனை தான், வேற எந்த பிரச்சனையும் வரதில்ல. சோத்து பிரச்சனை தான் வருது. துணிமணி பிரச்சனை எனக்கு கச்சுவேளோ உனக்கு கச்சுவேளோ அந்த பிரச்சனை வருதா? எப்படியோ எடுத்து கொடுத்தா சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிப்பே. இந்த சோறுத எப்படி பிரச்சனை? மருமவ ஆக்கி வச்சிருவா, மாமியா என்ன நினைக்கிறா ஆக்குனவ போட்டு கொடுக்கட்டு அப்படின்னு மாமியாளுக்கு நினப்பு. மறுபோலுக்கு என்ன நினப்பு? நம்ம ஆக்கி வச்சிட்டோம்ல வேணா ஓடு திங்கிட்டு, இது நினப்பு. எப்பவுமே குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே ரெண்டு பொம்பளை தான். யாரு? ஆறு மேல ஒரு ஆண் மேல அதிகப்படியாக வைத்து இருக்கக்கூடிய பாசத்தினால் இரு பெண்களிடத்துல போதல் வருது. பையன் நம்மளை விட்டு போயிடுவானோன்னு அம்மாளுக்கு பாடு, புருஷன் நம்மளை விட்டு போயிடுவானோன்னு பொண்டாட்டிக்கு பாடு. அப்ப இந்த பாடு யாரு யாரை கொண்டு விடுது? கடைசியில் நம்மளை திண்டாட்டத்தில் கொண்டு விடுதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுசரணை விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவன் எப்பொழுதுமே விட்டு கொடுத்து போறதில்லைடா. அன்னைக்கெல்லாம் பாருங்கக்கா, பொம்பளை 8 புள்ள 10 புள்ள பெற்றுக்கிட்டாங்க உண்டா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தெரியும் வயசானவங்களுக்கு. இங்க அப்பத்தா கூட பிறந்தது 8 புடி, அது பத்தாதுன்னு எங்க தாய் கிளவி 3 தவிட்டுக்கு வாங்கினா. எங்க ஊர் பக்கம் அது வளர்க்கும், வளர்த்த முடியாத குழந்தைகளுக்கு 1 வெள்ளை தவிடும் 1.5 ரூபா பணம் கொடுத்து வாங்கிக்குவாங்க. அப்புறம் கொழுந்தனா பிள்ளை 3, மொத்தம் ஒரு வீட்டுல 10 புள்ள 4 பசங்கம், அத்தனை பேர்த்துக்கு ஒரு சட்டியில சோறாச்சுங்க. இன்னைக்கு ஒரு அம்மாவை கேட்கற, அம்மா நீ கூட்டு குடும்பமா தனி குடும்பான்னு கேட்கறேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நான் கூட்டு குடும்பம் கண்ணு, ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு. குடும்பத்துல எத்தனை பேர் சொல்றா? நானும் என்ற புருஷன் மட்டும் ஜாயிண்டா இருக்கிற கண்ணு. ஏக்கா இது கூட்டு குடும்பம், கல்யாணமா 22 வருஷம் ஆகுது, இன்னும் நாளை வேலையை முடிக்காத வச்சிருக்கிறேன், அப்ப நான் தானே ஜாயிண்டா இருக்கிறேன். எப்படி விளக்கம் சொல்ற? வீணா போனவா தானா தின்னு வீணா போறாயா? ஒரு அனுசரணை இல்லை. 4 புள்ள 5 புள்ள எல்லாம் ஒரு சட்டியில் எப்படி? அந்த காலத்துல எல்லாம் மண்ணு சட்டியில் சாப்பாடு போட்டு நல்லா கம்மஞ்சோத்தை குத்தி போட்டு அந்த மேலே இருக்கிற உமித்த விட்டு எடுத்து மேலே ஓட்டு கோல் விட்டு கலரி வச்ச அந்த வீதி பூதான் மனக்கு. உடம்புல குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தைரியம் இருந்தது. அன்னைக்கெல்லாம் ஏதோ ஆஸ்பத்திரி மாத்து வலி பட்டுட்டா ஓட்டு குடுத்து கதவை சாத்திடுவாங்க, கவத்தை கட்டி தொங்குட்டா தானா பொம்பளை முக்கி புள்ளப்பத்தா. வலி இருந்தது, குழந்தை மேல பாசம் இருந்தது. இன்னைக்கு எந்த பொம்பளை முக்கி முக்கி புள்ள பாக்குறா? பாவத்துல 1.5 மாசம் ஆயிட்டாவே பெட் ரெஸ்ட், டாக்டர் எழுதி கொடுத்துட்றேன். ரத்தம் கம்மியா இருக்குது, நீங்க வந்து வெயிட் தூக்க கூடாது, நீங்க வந்து நடக்க கூடாது, நீங்க வந்து தண்ணி குடம் எடுக்கக்கூடாது, நீங்க வந்து சாப்பாடு வந்து எப்பவுமே ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும், காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏன் கொப்பஞ்சா பறிச்சு கொடுப்பானே இத்தனை எக்ஸெட்ரா போடுற? தின்னாலிச்சு போடுவாங்க. அப்புறம் குழந்தை உண்டானதையும் இந்த பக்கம் மாமியக்காரி, இந்த பக்கம் சமந்திக்காரி, கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி, கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி, கண்ணு கிரேப் குடி, கண்ணு மாதுளை குடி. அந்த காலத்துல மொட்டை கம்மஞ்சோத்தை மோர் மறைக்குமாமா, பச்சை புழுதினை கொடுத்துட்டு 10 புள்ள 10 வெள்ளம் பெத்தாயா? எந்த காலத்துல பொம்பளைகளுக்கு 32 வருஷமானா ரேடியோ போன் டென்சிட்டி வந்தது? மரராலிக்ஸ் கண்டதுண்டா இல்ல ஆர்லிக்ஸ் கண்டதுண்டா, போர்விட்டா கண்டதுண்டா, காபலன் கண்டதுண்டா இல்ல பூஸ்டர் கண்டதுண்டா? அத்தனை பாடுபட்டாங்க அன்னைக்கு. காரணம் என்ன? ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான உணவு, இயற்கையாக உணவை விவசாயம் பண்ணி கொடுத்தா. அந்த விவசாயத்துல தன்னோட வீட்டு பொருள் அவனவனே உற்பத்தி பண்ணாயா? சாப்பிட்டா ஆரோக்கியமா இருந்தா என்னது அதுக்குள்ள? ஆமா இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கிறேன். மெட்ராஸ்ல இருந்து போன் வந்துருச்சு, மெட்ராஸ் வேற போனும். இன்ன இப்பதான் ஒரு 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 பாயிண்ட்லயே உள்ள முடிச்சுட்டு வெளியே வரல, ஒரு பாயிண்டே வெளியே வரலையா? வாங்க. அப்படி ஆரோக்கியமான உணவுகளை சமைத்தான். இன்னைக்கு அந்த ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் எங்கே தோச்சு பாருங்க. இன்னைக்கு விவசாயம் செழிக்கல, விவசாயம் செழிக்கல, எப்படி செழிக்கு? எங்கிருந்துக்கு செழிக்கு? அன்னைக்கு எல்லாம் தோட்டம் தவறாம ஊடுவாசம் தவறாம மரமட்டை வளர்த்தினா, தோட்டம் சுத்தி வேலி மரத்துல வேலி போட்டு வச்சிருந்தா,
இயற்கையாகவே மழை இழுத்து கொடுத்துச்சு. இன்னைக்கு எங்கே பார் கல்வெளி, சுற்றிக்க வர கம்பிவேலி, மரமட்டை இல்லை, மழை போச்சு, ஆற்றுல மணல கொள்ளையடிச்சு குப்பமாடு பண்ணுறீங்க. அப்புறம் ஒரு குண்டூசி விற்கிறவங்க கூட, ஒரு குண்டூசி விற்கிறவங்க கூட தன்னுடைய பொருளுக்கு விலை வைத்து விற்கக்கூடிய இந்த சமுதாய சூழ்நிலையிலே ஒரு அவரக்காக தட்டக்காய் கொத்தவரங்காய் கொத்தமல்லி தலை போடுறவங்க கூட அதுக்கு விலை வச்சு விற்க முடியல. அதை விட ஒரு கொடுமை சொல்லவா, நெசவால குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க நீங்கள், வாரம் கூடி ஒரு தரையில் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே மிச்சம் பண்ண முடியுதா சொல்லுங்க? ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு ஒரு தரையில் மிச்சம் பண்ண முடியுமா? யார் சம்பாதிக்கிறா? நம்மளுக்கு நூலை கொடுத்து பெரிய துணிக்கடை வச்சிருக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு போகிறேன். இங்கே அந்த காலத்தில் கூத்தெல்லாம் பாடும்போது பாடினா, எங்கள் ஊர் சாவுக்கட்டு பழையின்னு எங்கள் ஊர் பக்கம் செட்டுக்காரர் நிறையா இருக்கிறாங்க, அங்கெல்லாம் கூத்து பார்க்க போனால் அவங்களும் ஒன்று கொண்டு கூத்து பாடுவாங்க. அந்த ஆம்பளை பாடுவேன், இப்போ ரதியே ரதிக்கிளியே, அந்த அம்மா வெடிஜா தரிக்குழியே, வெடிஞ்சா தரிக்குழி தானே, வெடி வரைக்கும் கூத்து வெடிச்சிருச்சா தட்டடக்கு டிட்டடக்கு தட்டடக்குன்னு ஓட்டவன்னு. இப்படி பாடுபட்டு சம்பாதிக்கிறோமே, எதுக்காக சம்பாதிக்கிறோம், யாருக்காக சம்பாதிக்கிறோம்? எத்தனை சம்பாதிச்சு வச்சாலும் ஒட்டாது, திங்கிறது ஒண்ணுதாயா மிச்சம், வேற எதுவுமே இல்லை. இருக்க வரைக்கும் சந்தோஷமா பாடுபடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க, நல்லபடியா சோத்த தின்னுங்க ஐயா. சோறு திங்காம திங்காமைய பலாலே, சோத்துல பல வகை உண்டு. அன்னைக்கெல்லாம் இலை போட்டு சோறு போட்டாயா குடும்பத்துல, எங்க போனாலும் இலை போட்டு சோறு போட்டா. இப்ப பிச்சைக்காரன் கையில ஏன் திங்கிற, நீ போடு நீ போடு நீ போடு கல்யாணம் தூட்டுல இறந்து திங்கிற. அன்னைக்கு வீட்டு சொந்தக்காரன் கல்யாணம்னு சொன்னா 10 வீட்டு பங்காளி வருவான், மாமச்சன் வருவான். எனத்துக்கு கல்யாணத்துக்கு 5-6 நாளைக்கு 6 வீட்லயும் சோறாகாது, கல்யாண வீட்டுல இருந்து தின்னா. ஆனா இன்னைக்கு அப்படியா, கூட பிறந்த சொந்த பிறந்தவளே வெடிஞ்சா கல்யாணம்னா மெந்துனா பொழுது அடைக்கு வாரா. அப்ப உறவுகளினுடைய மேம்பாடு எங்கே? வாய்களை பேசுறமே இந்தியா பண்பாடுல மேல நிக்குது, கலாச்சாரத்துல மேல நிக்குது, எங்க நிக்குது மேல? கேவலம் 4 வயது பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமமான தேசமாக மாறிவிட்டது இந்தியா. யோசிச்சு பாருங்க, யார் மேல தப்பு? நாம பேசிக்கிறோம் பெருமைய. இன்னைக்கு நீங்க எல்லாம் நெசவாளி அத்தனை பேர், எனக்கு சந்தோஷமா இருக்குது. அன்னைக்கெல்லாம் 16 கஜம் தூக்கி தப்ப முடியல பொம்பளையினால, ஏன்னா அப்ப சாய்க்கிட்டு இல்லையா, 3 சுத்து போட்டாங்க. அப்புறம் 8 கஜம், இப்ப 4 கசந்த. அப்புறம் இந்த சுடிதார்னு ஒன்று வந்தது, அன்னைக்கெல்லாம் சேலை, இன்னைக்கு இந்த சுடிதார் வந்ததா? அந்த துண்ட கொண்டாமணி, அது என்ன இதெல்லாம் வெளியும் சொல்லப்படாது, மானம் கட்ட குழப்பேன் மை போட்டு நாமளும் மானம் கேட்டு பேசிட்டு கிடக்குறோம். துப்பட்டா முதல்ல என்ன பண்ணுச்சுக்கோ, போட்ட பிள்ளைகள்லாம் இந்த காலேஜுக்கெல்லாம் பேச போனோம்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் நான் 16 வருஷமா பேச போறேன், அப்பெல்லாம் இந்த போட்ட பிள்ளை இப்படி 2 பக்கம் போட்டிருக்கு இப்படி. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுச்சு, 1 பக்கம் போட்டு வந்தது, இப்பெல்லாம் கழட்டி வீட்லயே போட்டு வந்துடுது. மொழு 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 போகுது, மொழு 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 வருது. அப்புறம் அவனை என்னை அங்கே பார்க்குறேன், என்னை அவனை இங்கே பார்க்குறேன், என்னை அப்படி பார்த்தேன், எவனை நீ இப்படி பார்த்த, ஏன் பார்க்குறேன்? அன்னைக்கு சாய்கிட்டே இல்லாத பார்த்து எவனை ஏன் பார்த்த, இன்னைக்கு ஏன் பார்க்குறேன்? காரணம் என்ன? நம்மளுடைய கலாச்சார மாறுதல். அது என்னமோ மாசக்களியா மாயா மாசக்களி, அது என்னது மாசக்களி? புறக்கோசுகளை சினிமாவில் கூட நடிக்கிற ஆம்பளை தலையிலிருந்து காலு வரைக்கும் முழுக்க மூடிக்கிட்டு வேற, மேலிருந்து காலு வரைக்கும். அது அந்த நமிதா நமிதான்னு ஒரு மகராசி வந்திருக்கிற பாஞ்சம்பழைக்கிறக்கு தமிழ்நாட்டுக்கு, அவகிட்ட போய் கேட்கிற, பம்பரந்தா கூட்ட போறே உன்ற பாவாட நாடா அவ தரியா, அட நாசமா போனவனே அவளுக்கு மொத்த கொள்முதனே நாள் அண்டடாயிருத, அதை போட்டுக்கிட்டு அங்கிருந்து இங்க வந்திருக்கிறா. அப்ப எதை நினைக்கிறான்? சமுதாயத்தினுடைய கலாச்சார மேம்பாட்டை கோட்பாட்டை கெடுத்து வச்சிருக்கிறான் ஐயா. இன்னைக்கு ஒரு பண்பாடு வேண்டாமா, ஒரு ஆக்கப்பூர்வமான வழிநடத்த வேண்டாமா? இவங்கெல்லாம் ஒரு பட்டிமன்றம் நடத்துறது எதுக்கு நடத்துறோம்? சும்மா 4 நாளைக்கு பேசி போட்டு சிரிச்சுக்கிட்டா ஈன்னு போறதுக்கா? ஒரு ஒழுக்கம்,
மனித வாழ்க்கையிலே தேவை அடிப்படை ஒழுக்கம். பரங்காசு இல்லாதவன் பொழைச்சு போடலாமையா? ஒழுக்கம் இல்லாதவன் எங்க போனாலும் பொழைக்க முடியாது. அந்த ஒழுக்கம் எது கத்து கொடுக்குது? குடும்பம் கத்து கொடுக்குது. அந்த குடும்பம் உருப்படியா இருக்கணும்னு என்ன வேணும்? எல்லாத்துக்கும் மூணு வேளை சோறு வேணும். முதல்ல அந்த சோத்துக்கு பாடுபடுங்க. பலால் பாருங்க, சோத்து கூட சம்பாதிக்க மாட்டேன். எனக்கு உண்மையாலுமே இந்த வயசான காலத்தில் எங்கால பஸ் ஸ்டாண்டில் இந்த பெத்த தாய்மாருக்கு பிச்சு எடுத்தாங்கன்னு சொன்னால், ஒரு வயதான தாத்தாவோ ஒரு பாட்டியோ சாமின்னு கையேந்துச்சுன்னு சொன்னால் என் கண்ணில் ரத்தமே வடிச்சிரு. அட பாவி சண்டாலி என்னவாகும் பண்ணாலோ, ஒருவர் சோத்துக்கு இல்லாமல் இறந்து கஞ்சி குடிக்கிறாளே, அதை காட்டிலே பாவை வேற எதுவும் கிடையாது. நாம சொல்கிறோம், மாமியா பேசுகிறா, மாமனார் பேசுகிறாரு, மருமகம் நான் ஜோடு போட மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து யாரு தெருவில் விட்டுறாது. மாமியா பேசுறா, மருமகம் பேசுறா, அக்கா பேசுறான், தம்பி பேசுறான்னு யாரும் அந்த வயதான தம்பதிகளை நடுத்தருவில் விட்டு விடாதீர்கள். காரணம் சொல்றேன் கேளுங்க, உங்க ஒரு தலைமுறைக்கு சோறு போடாத ஒரு வயதானவர்கள் மனசை நோகடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாரிசுகள் ஏழு தலைமுறைக்கு கஷ்டப்படுமா? சொத்து சேர்த்து வச்சா உன் பயனு போது, இந்த ஊடு கட்டி வச்சுக்கிறீங்க, யாருக்கு போன நாளைக்கு செத்து போனா வாரிசு? வேற இந்த கோயில் இருக்குது, பூஜாரி இப்ப பூசை பண்றாரு, அந்த பதவி யாருக்கு போகுது? அவரோட பையனுக்கு போகும். ஒரு நிலம் வாங்கி வைக்கிறீங்க, ஒரு நகை வாங்கி வைக்கிறீங்க, யாருக்கு போகும்? தன்னுடைய வாரிசுக்கு போகும். எப்படி முதல் சேர்த்து வச்சா தன்னுடைய குழந்தைகளுக்கு போகுதோ, அது போலதாங்க நீங்க சேர்த்து வைக்கிற பாவமும் நம்மளுடைய குழந்தைக்கு போகும். அந்த பாவத்தை தயவு செய்து கையேந்தாதீங்க. எது பாவம்னு சொல்றேன், யாரு வந்து வீட்டுல அன்னமிட்ட கையை இன்னைக்கு பிச்சைன்னு வந்தீங்களா பிறகு வர சொல்லாதீங்க, அன்னம்னு வந்தீங்களா நாளைக்கு வர சொல்லாதீங்க. என்ன முடியுமோ உங்களால இருக்கிறத கொடுத்ததும் இருக்கிறதே கொடுக்கணும். இந்த ஒரே கதையோட முடிச்சுக்கிறேன். எத்தனை உங்களுக்கு எல்லாம் கர்ணனை பத்தி தெரியும், கொடையிலே சிறந்தவன் கர்ணன். அவன் செய்யாத ஒரே ஒரு தானம், எல்லா தானம் பண்ணா, குதிரை தானம் பண்ணா, ஆன தானம் பண்ணா, ரத்த தானம் பண்ணா, கடைசியா சாகும்போது புண்ணியத்தை கூட தானம் பண்ணா. ஆனா அந்த கர்ணன் செய்யாத ஒரு தானம் என்ன தானம் தெரியுமா? அன்னதானம் மட்டும்தான் செய்யல. இதெல்லாம் செத்து போய் சொர்க்கத்துக்கு போயிட்டா உனியா அங்க எப்படி இருக்குமா? நான் போய் பார்த்ததெல்லாம் அங்க இன்னும் மூணு பொம்பளை இருக்கிறாங்களாமா, ரொம்ப இருப்பாளாமா, மேனகு இருப்பாளாமா, பல கிழவியா இருப்பாளா என்னமோ அப்பெல்லாம் பேசிட்டாங்க. அந்த சொர்க்கத்துக்கு போனா யாருக்குமே பசிக்காதான், ஆனா இந்த கர்ணனுக்கு பயங்கரமா பசிக்குது. என்னடா அது, அவங்க அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்றேன், என்னடா சொர்க்கத்துக்கு வந்தா இவனுக்குமே பசிக்காது, இவனுக்கு மட்டும் பசிக்குதே, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மா வந்து ஒரு தீர்வு சொல்றார். இந்த வெள்ளை எடுத்து வாயில் வைக்க சொல்லு, இப்படி வச்சுக்கிட்டா பசி அடங்கி போகுது, வாயில் விட்டு எடுத்தா பசிக்குது. அதனால தான் குழந்தை அழுதுச்சுன்னா எங்க ஆயெல்லாம் என்ன சொல்லு, வாயில் வெள்ளை வச்சு விடு, இன்னைக்கு ஒவ்வொன்றும் இப்படி வச்சு ஊட்டுது, ஊட்டி ஊட்டி பல்ல கம்பம்பல்லாட்டு மின்ன தூக்கிட்டு வருது. எதுக்கு இந்த வாயில வெள்ளை வச்சு விட சொல்றதுனா, இது வாயில வெள்ளை வச்சிருந்தா பசிக்காதுன்னு ஒரு ஐதீகம். அப்படி வச்ச போது பசிக்கல, சரி இதுக்கு ஒரு விளக்கம் வேணும்ல, அடைச்சு வச்சா பசிக்க மாட்டேங்குது, வாயிலிருந்து எடுத்தா பசிக்குது, என்ன காரணத்தினால? அட பசிச்சா ஒட்டுக்கா பசிக்கும், இதுக்கு மட்டும் ஏன் பசிக்கலன்னு கேட்டு சிவபெருமானை போய் கேட்ட போது சிவபெருமான் சொன்னாரா, எத்தனையோ தானம் பண்ணாங்க கருணே, ஆனா அன்னதானம் பண்ணல, ஆனா இந்த வெள்ளை வாயில வச்சா ஏன் பசிக்கல தெரியுமா? ஒரு அந்தணன் வந்து அவன் இடத்துல கேட்கிறான், அன்னசாலை எங்கே, அன்னச்சத்திரம் எங்கே என்று கேட்ட பொழுது, அதோ பார் அங்கேன்னு சொல்லி கை நீட்டிய புண்ணியம் தான் வாயில வெள்ளை வச்சா பசிக்கலன்னு சொன்னானே. அதனால இருக்க வரைக்கும் உங்களால என்ன முடியுமோ தியானம் பண்ணு. போய் இப்போ பிறந்த நாள் அப்படின்னா கேக்க வெட்டிக்கிட்டு மூஞ்சியில் இங்கே பூசுறது இங்கே பூசுறது, இந்த வல்லு வளசு பசங்களை பீர் பாட்டில் வாய்ப்பி ஓப்பன் பண்ணிட்டு பார்ட்டி வைக்கிறது பாலா போறது, ஒரு கர்ப்பம் வேண்டாம்டா, ஒரு கர்ப்பம் வேண்டா. இல்லைக்கு ஒரு வேளை சோத்துக்கு இல்லாத எத்தனாயிரம் பேர் உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு சோறு வாங்கி கொடுங்கடா. போதும்னு சொல்ற ஒரே ஒரு வேளை சோறு தான். நான் ஒரு வழிதான் சொல்லல, ஒரு வழிதான் நான் சொல்லல, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. அந்த அடிப்படையில் விவசாயத்தை தான் வித்து தின்னு போட்டமே, வச்சா பொழைக்கிறனாமா? அப்போ அந்த சோறு எதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொன்னா, மனிதனாக பிறப்பது ஒரே ஒரு முறை. இன்னைக்கு டெல்லியிலே ஒட்டுமொத்த விவசாயிகளுக்காக ஒரே ஒரு ஜீவராசி போராடி கொண்டிருக்கிறது,
தொடர்ச்சியாக மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று சொல்லியும் சீமக்கருவேல பிள்ளை அழிக்க வேண்டும் என்று சொல்லியும் இன்றுதான் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு விடிவெள்ளியாக எத்தனையோ சினிமா போஸ்டர்களுக்காக போராடி கொண்டிருந்த என் இளைஞன் வாடி வாசலை திறக்கும் வரை வீடு வாசல் போக மாட்டோம் என்று சொல்லி மெரினாவில் மிகப்பெரிய புரட்சியை செய்தான். இன்னைக்கு நெடுவாசல் ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிறான். நீ அடுத்தது விவசாயம் செழித்தோமும் புரட்சியை செய்வேன். அது யாரு நாமளாட்டிருக்க கால் சொன்னா தான் செய்வேன். ஏன் சொல்றது இல்லைன்னு சொன்னா சொன்ன இவனும் கேட்கறது இல்லை. நாங்களும் சொல்லி சொல்லி பாக்குறங்கன்னு இன்னைக்கு நேத்து இல்ல எல்லாரும் இவங்க எல்லாம் படிச்சு வாத்தியார் வேலையில் இருக்கிறாங்க. எனக்கு எட்டேக்கரை விவசாய குடும்பம் தாங்க, டெய்லி விவசாயம் விவசாயம் பேசவே வர்றாரு. விவசாயம் விவசாயிகளுக்கு போராட்டத்துக்கு முதல் முதல் அண்ணாத்துறை உட்கார்ந்த போது மூணாவது நாள் நம்பியூர்ல 150 விவசாயிகளோட உண்ணாவிரதம் வந்தவன் நான். 150 விவசாயிகளோட உண்ணாவிரதம் வந்தேன். யாருமே நினைக்கல. நான் நினைச்சேன் காரணம் என்ன, நான் சேத்துல இறங்கி கை வச்சாதான் சோத்துல நாளைக்கு கை வைக்க முடியுங்க. பணங்காசி கோடி கோடியா கிடக்குது, பசிக்குது, ரொம்ப பசிக்குது. 100 ரூபா கட்டெடுத்து வீசுற தின்னுனா திங்க முடியுமா? 1000 ரூபா கட்ட திங்க முடியுமா? 10000 ரூபா கட்ட திங்க முடியுமா? முடியாது. அந்த சோறு அந்த உள ஏர்முனைக்கு நேர் முனை எதுவுமே இல்லைன்னு சொன்ன சுழலுது உலகம் சொல்லுது. எதுக்கு பின்னாலே ஏருக்கு பின்னாலதான் உலகம் சொல்லுதுன்னு சொன்னா மகாத்மா காந்தி சொன்னாரு, இந்தியா வல்லரசாகும் எப்பொழுது, இந்தியா நல்லரசாகும் எப்பொழுது, ஒரு ஏழை விவசாயி ஒருவேளை சோற்றுக்கு இல்லாமல் நல்லபடியாக வாழும் பொழுது இந்தியா வல்லரசு நல்லரசு ஆகும்னு சொன்னா அந்த விவசாயத்தை செழிக்க வேண்டும், அந்த விவசாய பொருளுக்கு விலையான நிலை விலை கிடைக்க வேண்டும். ரெண்டாவது நாம பெத்த தாய் தகப்பனுக்கு நாம பெத்த குழந்தைகளுக்கு சோறு ஒழுக்கமா போடணும். இதுக்கு அந்த எல்லாம் வல்ல முருகன் போதுமான வருமானத்தை கொடுத்து நல்லதொரு புத்தி கொடுக்கணும். முதல்ல ஒவ்வொருத்தனுக்கு நறுக காசு கிடக்கு, காசு கோடி கோடியா கிடக்கு, புத்தி கோணையா இருக்கு. யாருக்கும் பண்ண மாட்டேன், தானா தின்னு வீணா போவேன், யாருக்கு 5 விசா பண்ண மாட்டேன். அன்னதானம் செய்யுங்க. எங்க அவரு நம்ம எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் பேர் அன்னதான பிரபுன்னு பேர். 100 ஏக்கரை பண்ணைக்காரரு மகாராஜா, 100 ஏக்கரை பண்ணைக்காரரு, நொறுங்க சொத்துக்கா. கேட்டால் இடமாங்க அவங்க தாத்தா அன்னதான பிரபு, அன்னதான பிரபு. நான் கூட அந்த ஆள் சோறு போட்டிருப்பான்னு நினச்சா கடைசியில் அண்ணம்ங்கிற ஒரு பொம்பளை வச்சுருந்து சொத்த போகிற அந்த ஆள் அந்த அம்மா வேறு எழுதி வச்சுக்கான். அப்படியெல்லாம் பல ஆள் இருப்பான். அப்போது நல்லதொரு வாழ்க்கை கடவுள் நம்மளுக்கு பிச்சையாக தந்திருக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், வெள்ளக்காயத்தை எடுத்து எழுதி தலைமாளிக்கு அடியில் வச்சுக்குங்க. இன்னொரு தடவை நாம் மனிதனாக பிறக்க போவதில்லை. கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிச்சையான வாழ்க்கையிலே நல்ல முறையாக வாழ வேண்டும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மனிதன் யாருக்கு பொறாமை பொய் பெறட்டு வேண்டா, ஒருத்தன் கண்டு வவுத்தரிச்சு வேண்டா. காஞ்சா பொழைக்க முடியாதக்கா, மாஞ்சாத்தான் பொழைக்கல. ஒருத்தன் பொழைக்கிறான்னு வவுத்தரிச்சு பட வேண்டாம். இருக்க வரைக்கும் சந்தோஷமா பாடுபடுங்க. கைகால் நல்ல சுகத்தை அந்த ஆண்டவன் கொடுத்துன்னு வேண்டிக்குங்க. நல்ல கடவுள் பக்தியை வைங்க, தாய் தோப் மேல பக்தி வைங்க, பெத்த குழந்தை மேல பக்தி வைங்க, குடும்பத்து மேல பக்தி வைங்க. அந்த பக்தி ஒண்ணுதான் மனித வாழ்க்கைக்கு சிறப்பான சன்மார்க்கத்தை தரும் என்று சொல்லி மனித தேவைக்கு விஞ்சி நிற்பது உடையை காட்டிலும் உணவே உணவே என்று நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அப்படி எல்லாம் சொல்லின்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாம் ரொம்ப ரோசக்காரங்க, நான் எல்லாம் ரொம்ப கோபக்காரன், நான் எல்லாம் ரொம்ப மோசமானவன். என்ன பண்ணுவோம் தெரியுமா, என்ன பண்ணுவோம் தெரியுமா, என்ன பண்ணுவீங்க, காலை தொட்டு கும்பிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன்.